அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு வெளியான வானிலை முன் அறிவிப்பு பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி எந்தெந்த மாவட்டங்கள் எல்லாம் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பு என்பதை பற்றியும், இன்றைக்கி எந்தெந்த மாவட்டங்கள் எல்லாம் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட உள்ளது என்பதை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். தென்னிந்திய கடலோர பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று முதல் வருகிற நவம்பர் 2 வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், அரியலூர், ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, மதுரை, மயிலாடுதுறை மற்றும் நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களில் லேசான இடி மின்னுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், தென்காசி, திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகள், கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. நாளை 29 மற்றும் 30 தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 31 தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் எனவும், அதிகபட்ச வெப்பநிலையானது 35 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலையானது 26 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும்.